ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபுட்டு லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது. பட் என்னன்னா ரெஸ்பான்ஸுங்கிறது இன்னை வரைக்கும் குறையவே இல்லைங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ, நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறதே கொஞ்சம் பேக் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு. சரி நானும் சரி பண்ணுறேங்க அப்படின்னு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதிகபட்சம் ஒரு 10 பேர் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அந்த அன்னைக்கு வந்து ஆர்டர் மட்டும் என்னால் இன்ன வரைக்கும் கெஸ்ஸிங்கே பண்ண முடியல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்து என்னன்னா ஒரு 50 கிராம் பாக்கெட் போடுறோம். சரி 50 கிராம் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அண்ணா வந்து 50 கிராம் நிறைய போடுறோம் அப்படின்னாங்க. பட் அந்த அன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலைங்க. என்னன்னா எல்லாருமே 100 கிராமு, 200 கிராமு, 300 கிராமு குஜராத்லேருந்து ஆர்டரு. ஸோ எனக்கு எதிராக பார்க்கல, குஜராத்லேருந்து அப்படின்னா எப்படி கொரியர் பண்ணுறது அப்படின்னா மாருதி கொரியர் அப்படின்னா அந்த கொரியருக்கு வந்ததுன்னா 100 ரூபா ஆயிடுச்சு. பட் நாங்கள் ஃபுட்டு வேலை வந்ததுன்னா 110 ரூபாய் கொடுத்தோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே இல்லை, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் பார்த்து வாங்குறாங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருந்துச்சு. அதே சமயம் ஒரு பாக்கெட் வாங்குங்க, 2 பாக்கெட்டு, 3 பாக்கெட்டு. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குல்ல இங்கே. ஏன்னா நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னா அந்த ஒரு வேல்யூங்கிறது அவ்வளோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, என்னோடய வாழ்க்கைக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, ஏன்னா நான் ஸ்பைரல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை லான்ச் பண்ணேன். நான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்னன்னா எனக்கு சப்ளை பண்ணுறேன்னா பார்த்து வேந்தாங்க. ஏங்க யாருமே இந்த ஃபுட்டு கேட்குறதில்ல, எப்படிங்க இந்த ஃபுட்டு வாங்குறீங்க அப்படின்வாங்க. இத்தனைக்கும் பெருசாக கடையில் வாங்குவேன், 50 பாக்கெட் வாரம் வாங்குவோம், திருப்பியும் அடுத்த ஒரு 3 நாளில் அந்த 50 கொடுங்க அப்படின்னாங்க. பட் ரெஸ்பான்ஸுங்கிறது பயங்கரமாக இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே பிளஸ்ஸிங்காக இருக்குது. அதே சமயம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போதுங்க நான் அந்த கொரியர் ஆரம்பித்து. அந்த கொரியருக்கு சப்போர்ட் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் என் பிளான்ஸ் நான் ஃபஸ்ட்டு நிறையா பண்ணுவேன், ஃப்ளோட்டிங் பிளான்ட் நிறையா வச்சுருந்தேன். அப்போ என்னை கொரியர் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார். நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு, இங்கே வரவங்களுக்கு மட்டும் தான் கொரியர்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால். பட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கொரியர் பண்ண வச்சார் அந்த முத்துராஜ்னு சொல்லிட்டு. அவர் திருச்செந்தூர்லேருந்து நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இளையராஜான்னு சொல்லிட்டு ஒரு தம்பிங்க, அந்த தம்பியை நான் 12th படிச்சுட்டு இருந்தாங்கன்னா 12th சம்திங் ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க, 12th முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தம்பிங்களும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ செத்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் மீன் அனுப்பிச்சுடுங்க, உங்கள்கிட்ட இருந்து மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. சரி அதே சமயம் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி பேக்கிங் என்னன்னு தெரியல, இறந்துருச்சு. பட் திருப்பி அனுப்பிச்சுட்டு அதுவே விஷயம். பட் ரொம்ப எனக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னா ஒருத்தவங்க வாயிலிருந்தா அவ்வளோ அதோட சப்போர்ட், ஏன்னா பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும், இன்சிலாக ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இன்சிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கம்மியாக கொடுக்கல. நான் அப்படின் சொல்கிறேன், பலூர் மொழி பேர் 55 ரூபா சொன்னாங்க. எனக்கு அப்பயும் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்சிலாக வளர்த்தணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எல்லாருக்கும் வந்து இன்சிலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹோல்சேலர்ஸ் எல்லாருமே எனக்கு வராங்க, ப்ரோ எங்களுக்கு பண்ணுங்க உங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னா. பட் எனக்கு ஓகே ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். பட் அப்போ இன்சிலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கல. பட் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் அதிகமாக ஏதோ ஏதோ ஒருத்தர் என்று சொல்லுவாங்க. பட் அப்பயுமே என்னால் நம்பிக்கை வச்சு எங்கிட்ட பொருள் வாங்குவீங்க, எங்கிட்ட கொரியர் சார்ஜ். அப்போ வந்து நான் வேற ஒரு கொரியரில் பண்ணேன், அந்த கொரியரில் கொரியர் காஸ்ட்டு 100 ரூபா 130 ரூபா ஆயிரும். பட் அதையும் கொடுத்து எங்கள்கிட்ட வாங்கினா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த ஃபுட்டு இப்போ எங்கிட்ட எப்படி வாங்கணும்னா, வெறும் இந்த ஃபுட்டுக்கு 110 ரூபாய், 100 கிராம் 110 ரூபா, 50 கிராம் 70 ரூபாய்ங்க. ஃபுட்டுக்கு மட்டும் அமௌண்ட் அனுப்பிச்சுடுங்க. நான் லைஃப் டைம் சொல்லிங்க, ஃபஸ்ட்டு போன மாதம் மட்டும் ஃபீலிங் சொல்லியிருந்தேன். நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்களோ, எப்படி நீங்கள் ஒரு கடையில் போய் எப்படி ஃபுட்டு வாங்குறீங்களோ அதே மாதிரி தாங்க. ஜஸ்ட்டு 110 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 கிராம் பாக்கெட், இல்லை எனக்கு 200 கிராம் இருந்தால் 220 ரூபா, அதை மட்டும் அனுப்பிச்சுடுங்க. லைஃப் டைம் நான் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதுக்கு கொரியர் அமௌண்ட்டுங்கிறது ஒரு சிம்பிள் அமௌண்ட் இல்லைங்க. 55 ரூபா ஒரு கொரியர் பண்ணுங்க, ஒரு கொரியர் பண்ணோன்னா 55 ரூபா. பட் நான் எதிர்பார்த்ததோட ரெஸ்பான்ஸ் என்ன, நம்மளுக்கு என்னமோ பண்ணுறாங்க எவ்வளோ, ஏன்னா எனக்கு என்ன யாரும் தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் எங்கிட்ட வாங்கணும், இவங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கே ஒரு பெரிய மனசு வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை யாரையும் ஒருத்தரை நம்புறதுங்கிறது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைங்கிறது முன்னையோட எங்களால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா அமௌண்ட் இல்லையா ப்ரோ, அமுச்சு விட்ருங்களா ப்ரோ, சேஃபாக வந்துருங்க ப்ரோ, ப்ரோ உங்களோட வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நானும் வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாமே அமுச்சு விடுவேன். ஆனால் ஒருத்தர் அமௌண்ட் அமுச்சுடுவாங்க, அதுவும் 300 ரூபா அமுச்சு விடுவாங்க, நான் வீட்டு அட்ரஸு, எங்கள் அண்ணா நம்பரு, இல்லை எங்கள் அப்பா நம்பர் யாராவது கேட்பாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா என்னை நம்பி ஒரு அமௌண்ட் போடணுனாலும் என் நம்பருக்கு அவங்களே கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்க ஏன்னா இப்போ நான் புது ஃபோனாக வாங்கிட்டாங்க, தெரியல எனக்கு எந்த யாருன்னு தாண்டி சுத்தமாக தெரியாதனால நான் அமௌண்ட் சொல்ல போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிங்க. ஏன்னா நான் எனக்கு தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணியிருக்க முடியாது. அது கண்டிப்பாக ஒரு 100 ஆச்சு எனக்கு ஃபெயிலியர், கண்டிப்பாக சக்ஸஸும் வந்துருக்கு. நிறைய பேர் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா நிறைய பண்ணும்போது மாஸ் குவான்டிட்டி பண்ணும்போது நம்மளால் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங் பண்ணுறதுக்கு வந்து முடியாத ஒன்று. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கையில் ஒரு மீன் எடுத்துக்காமிக்கன்னா அதை 50 பேர் கேட்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும். பட் ஏன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருங்க, ஒரு ஆர்டர் எடுக்க கஷ்டப்பட்டுருந்தேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு கூட ஆர்டர் பண்ணுறீங்க, நைட்டு 12 மணிக்கு கூட ஆர்டர் பண்ணுறீங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு. ஸோ நெட்டை ஆன்லைன் தான் மெசேஜ் வந்துட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது.
பட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் என்ன ஏமாது. அதே அந்த ரெஸ்பான்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையை கண்டிப்பாக முடிஞ்சதாக காப்பாற்றணும். பட் அதே நம்பிக்கை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா திருப்பி அப்படியே உங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவீங்க. பட் ஃபுட்டு பாருங்கள் இந்த இது வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு என்ன ஒரு 100-150 கைங்க மொதல் இருக்கும். இது போக 150 இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்பூன் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து எங்கள் மேலே லெமன் ஸ்பூன் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ வாங்குறவங்க புதுசாக வாங்குறீங்களுக்கு நான் என்ன உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த விஷயம் சொல்கிறேன், என் மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் யாருக்கும் சாட்டிஸ்ஃபைங்க அனுப்பிச்சுடாதவங்களுக்கு திருப்பி என் மேலே நம்பிக்கை வச்சு திருப்பி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டி இல்லாத ஏதாவது போயிடும். பட் திருப்பி என் மேலே நம்பிக்கை வச்சு தம்பி நீ பரவாயில்ல, நீ அடுத்த டைம் எனக்கு முதல்ல அனுப்பிச்சுடும் சொல்லிட்டு அடுத்த டைம் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டியில் எனக்கு அப்படி வளர்த்து விட்டீங்க நிறைய பேர், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இதில். பட் திருப்பி ஏதாவது ஆர்டர் ஏதாவது வேணுனாலும் கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணணும் நிறைய பேருக்கு அதுவே டவுட்டாக இருக்கும். ஜஸ்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ணன் நம்பர் கொடுப்பேன், எங்கள் ரெண்டு பேர்த்துல யாருமே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வெயில் டைம் முடிகிற வரைக்கும் ஒரே சின்ன ட்விஸ்ட், எங்கள்கிட்ட இல்லைங்க பொதுவாக மீன் பார்சல் இல்லை ஏதாவது லிக்யூடோ இல்லை ஏதோ ஒன்று பெரிய ஏதாவது வேல்யூவான பொருளோ நீங்களே போய் ரிசீவ் பண்ணிடுங்க. ஏன்னா கொரியர் காரங்க இப்போ அவங்க வெயிலில் டைமில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ஈவினிங் டைம் கொண்டு வராங்க. என்னென்னா பார்சல் வந்து வெயிலில் வச்சுறாங்க, மீன் பார்சலாக இருக்கும் எல்லா பார்சலும் வெயிலில் வச்சுறாங்க. வெயிலில் வச்சுருந்தா ஏதாவது ஹை வேல்யூ பொருளோ இல்லை மீன் வேறு எங்கேயாவது ஆர்டர் பண்ணாலும் இதை ரிசீவ் பண்ணிடுங்க. ஆனால் வெயிலில் வச்சுருந்தா இறங்குங்க, ஆனால் அனுப்பிச்சு வரோம். நம்மளுக்கும் எங்களுக்கு சிரமம், நீங்கள் வாங்குற உங்களுக்கு சிரமம். அதனால் வெயில் டே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பாசல் போய் கரெக்ட் பண்ணிடுங்க. அதான் இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லோரும் லவன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி எல்லாருக்கும் உழைப்பால் தினம் நல்வாழ்த்துங்க. உழைப்பால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற எல்லாருக்கும் உழைப்பால் தினம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.